ஹாய் கைஸ், நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆஸ்கர் ஃபிஷ் வளர்த்துருப்போம். அந்த ஆஸ்கர் ஃபிஷ்ஷில் காமனாக இருக்கிற வெரைட்டிஸ் மட்டும்தான், டைப்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதில் எக்ஸாட்டிக் அண்ட் இம்போர்ட்டட் வெரைட்டிஸை பற்றி நம்மளுக்கு தெரியாது. எத்தனை வெரைட்டி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, எல்லா வெரைட்டியுமே பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸாட்டிக் அண்ட் இம்போர்ட்டட் மொத்தமாக இருக்கிற வெரைட்டி எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியும் எந்த வெரைட்டி இருக்குன்னு. நீங்கள் ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாலும் ஒரு வெரைட்டி மிஸ் ஆகிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதேமாரி அக்வேரியம் டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உடனே உடனே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காமன் வெரைட்டி பார்ப்போம், அதுக்கப்புறம் எக்ஸாட்டிக், அப்புறம் கொஞ்சம் அப்புறம் இம்போர்ட்டட், அந்தமாரி பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா டைகர் ஆஸ்கர். இது மோஸ்ட் பாப்புலரான வெரைட்டி. நார்மல் கலர் பேசிக் காமன் வெரைட்டியில் வரும் இது. டைகர் ஆஸ்கர்னால் அதாவது அந்த பேட்டர்ன் வரும், டைகர் பேட்டர்ன் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல்பினோ டைகர் ஆஸ்கர். இது வந்து ஆல்பினோவில் அந்த டைகர் பேட்டர்ன் வரும். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் க்ரோத் ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. க்ரோத் ரேட் எப்படின்னா இது வந்து ஒன் மந்த்துக்கு ஒரு இன்ச் வளர்கிற மாதிரி கணக்கு வரும். பெர் மந்த்துக்கு ஒன் இன்ச் அப்படின்ற கணக்கில் க்ரோத் இஷ்யூ இருக்கும் இதுக்கு. மொத்தமாக அது 12 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லுட்டினோ ஆஸ்கர். லுட்டினோ ஆஸ்கர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஆல்பினோ ஆஸ்கரும் லுட்டினோ ஆஸ்கரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த எல்லோஷ் கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதாவது நார்மல் ஆல்பினோ ஆஸ்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒயிட்டாக இருக்கும். லுட்டினோ ஆஸ்கர் கொஞ்சம் எல்லோஷ் கலந்து வரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெட் ஆஸ்கர். இந்த ஃபயர் ரெட் ஆஸ்கர் தான் வேறு ஒன்றும் இல்லை. அதாவது அந்த ஆரஞ்சும் அந்த ரெட்டும் கலந்து மிக்சட் ஆகி வரும். இது ஃபுல்லாக அந்த ஃபயர் கலரில் இருக்கும். அது லைனிங் பார்த்திங்கன்னா அந்த எஜ்ஜில் மட்டும் ஒயிட் லைன் வரும். இதுதான் இதோட ஒரிஜினாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வே. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஆஸ்கர். இது நம்ம சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்போர்ட்டட்னு சொல்லி கொடுக்குறாங்க. இம்போர்ட்டட்னால் அதாவது கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டியில் வரும், கொஞ்சம் வெரி ரேரான வெரைட்டி. நம்மளுக்கு கிடைக்கிற காமன் வெரைட்டியில் கொஞ்சம் ரேரான வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா குயிக்லி கிராப் அண்ட் அட்டேஷன் கிடைக்கும். இந்த ஃபிஷ் நீங்கள் வச்சுருக்கும் போது உங்கள் ஃபிஷ் டேங்க்கை ஒருத்தவங்க பார்க்க வராங்க, இல்லை ஒரு ரிலேட்டிவ் வராங்க, யாரோ வராங்க வீட்டுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லேயே ஒரு டேங்க் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ரிசப்ஷன் போடுறீங்க, அப்படி ஒரு கம்பெனியில் இருக்கும்போது ஒரு ரிசப்ஷனில் இந்த டேங்க் செட் பண்ணி இதில் ஃபிஷ் போடணும், ஒரு அட்டேஷன் கிடைக்குன்னா இந்த ஃபிஷ் போடலாம். அதாவது கலரேஷன் நல்லாயிருக்கும் அந்த லெமன் ஆஸ்கருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா க்ரீன் ஆஸ்கர். க்ரீன் ஆஸ்கர்னால் கொஞ்சம் வெரி வெரி ரேர். நம்ம சைட்லாம் அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, பார்த்துருக்கவும் மாட்டோம். அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் வளர்த்துருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இங்கே கிடச்சிது நான் இங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்க்குறது எல்லாமே நம்ம சைடு கிடைக்காத வெரைட்டிஸ். அதில் நீங்கள் எதனா பார்த்துருந்தீங்கன்னா, இல்லை நான் வளர்த்துருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்புறம் எந்த பிளேஸில் வாங்கினீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி ஆஸ்கர். இந்த ப்ளூபெரி ஆஸ்கர் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ப்ளூபெரி ஷேடில் கிடைக்கும், அது ஒரு வெரைட்டி. அப்புறம் இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஆஸ்கர் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, இப்போ வந்துட்டு இருக்கு பட் ஆனால் இப்போ நம்மள்ட்ட நிறைய ஸ்டாக்ஸ் வரல, வெளியே கிடச்சிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியல. இந்த ப்ளூ ஆஸ்கர் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ப்ரீட் வெரைட்டி. அதாவது நேச்சுரலாக இந்த கலர் ஒன்றும் இல்லை, அது கிராஸ் ப்ரீடு. அது ப்ளூபெரிக்கும் இன்னொரு டைப் ஆஃப் ஆஸ்கருக்கும் போட்டு உடச்சி எடுத்தது தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆஸ்கர். இது கிடைக்கும் நான் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல பார்த்துருக்கேன். இந்த கோல்டன் கலரில் இருக்கும், ஃபுல்லி கோல்டன் கலரில், இந்த எல்லோஷ்லாம் இருக்காது, ஃபுல்லாக அந்த கோல்டன் பேட்டர்ன் இருக்கும். இது வந்து நார்மலாக எப்பயுமே வளர்கிற மாதிரி 12 இன்ச்சஸ் வளரும். கொஞ்சம் அக்ரெசிவ், கொஞ்சம் இல்லை நிறைய அக்ரெசிவ். நார்மலாக பார்க்குற ஆஸ்கருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அக்ரெசிவ்னஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆஸ்கர். நம்மள நிறைய பேர் கேட்குறீங்க கிடைக்கல, நம்மளும் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம் அந்த ஆஸ்கர், ஆனால் நம்மள்ட்ட சைடு கிடைக்கல. அது வந்து கொஞ்சம் ரேராகவே கிடைக்குது. ரெட் அண்ட் ஆரஞ்ச் எஜ்ஜி பேட்டர்னில் வரும், ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். சைடில் மட்டும் அந்த எஜ்ஜில் மட்டும் பிளாக் அண்ட் அதாவது ரெட் அண்ட் ஆரஞ்சில் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா ஆஸ்கர். இந்த ஃப்ளோரிடா ஆஸ்கர்னால் அதுவும் நான் பேட்டர்ன் உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரிங்க, இதெல்லாம் நம்ம சைடு கிடைக்காது. அதனால் ஃபோட்டோ மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து போட முடிஞ்சால் போடுறேன், இல்லைனா வீடியோ எதனா அப்டேட் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி நம்ம சைடு எல்லாருகிட்டையுமே கிடைக்குது, எல்லாத்தையுமே கிடைக்குது, பட் ஆனால் எக்ஸாட்டிக் அண்ட் இம்போர்ட்டட் வெரைட்டி தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வீல் டைல் ஆஸ்கர். இது நிறைய பேர் விரும்ப மாட்டேங்க, ஆனால் இந்த ஆஸ்கர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பணுன்றதுக்காக தான் இதை க்ரியேட்டிவிட்டியே பண்ணது. அந்த வீல் டைல் ஆஸ்கர்னால் வேறு ஒன்றும் இல்லை, அது லாங்கர் டைல் இருக்கும். அதேமாரி இது 14 இன்ச்சஸ் க்ரோ இருக்கும், ஃபுல் க்ரோ வந்து 14 இன்ச்சஸ். அதுமாரி க்ரோ லெவல் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஃபாஸ்ட் க்ரோயிங் லெவல் இதுக்கு தான் இருக்குது. இந்த வீல் டைல் வந்து நம்மளாக மாடிஃபை பண்ணது, அதனால் இதுக்கு வந்து க்ரோ லெவல் வந்து அதிகம். அதேமாரி 14 இன்ச்சஸ் வரும். இதில் நான் எதனா 1-2 ஆஸ்கர் வெரைட்டி மிஸ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலி சேர்ந்தவங்க. அதேமாரி நம்மள்ட்ட வந்து எக்ஸாட்டிக் அண்ட் மான்ஸ்டர் ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் இருக்குது. எல்லாமே நீங்கள் டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா ஸ்கேமாக எதனா நினச்சிங்கன்னா நம்ம குரூப் அண்ட் ப்ரொஃபைலை வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போ ஷோ ஆகும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா லிங்க்னு எனக்கு மெசேஜ்
மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை ஃபேமிலியில் ஜாயின் பண்ணி விட்டுறேன். நம்ம எப்பயுமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக அது ஒன்றா இருக்கணும், அதுக்கு நீங்கள் தான் கோஆப்ரேட் பண்ணணும். அதனால் கோஆப்ரேட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ்டேக் ஆயிருந்துருக்கலாம், ஏன்னா எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் சரியாக வரலை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் கோச்சிக்காதீங்க, என்னை கமெண்ட்லேயும் திட்டாதீங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நண்பா.